மணப்பாறையிலே ஐந்து நிகழ்ச்சினா மணப்பாறையிலே கலை அறிவியல் கல்லூரி அமைய உத்தரவிட்ட முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்தல். நான் சட்டமன்ற தேர்தல் பொழுது பிரச்சாரத்திற்கு இந்த மணப்பாறை பகுதிக்கு வந்திருந்த பொழுது என்னிடத்தில் வைத்திருந்த மிக மிக முக்கியமான கோரிக்கை, அந்த கோரிக்கையை நான் அப்பவே சொன்னேன், கண்டிப்பாக கழக ஆட்சி வந்தவுடன் அதை நிறைவேற்றி தருவேன் என்று நான் சொன்னேன். இப்போ தைரியமாக அதை நிறைவேற்றி கொடுத்து தெம்பா தைரியமாக உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன்னா அதற்கு நான் இந்த நேரத்தில் தலைவர் அவரிடத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டும். அண்ணன் நமச்சரணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கு இந்த நான் நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற இந்த அருமையான விழா, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது, பேரறிஞர் அண்ணா அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது, முத்தமிழர் கலைஞர் அவர்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன், இனமான பேராசிரியர் தாத்தா அவர்களை நேரில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த கழக முன்னோடிகள் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்துருப்பீங்க, தந்தை பெரியாரை பார்த்துருப்பீங்க, பேர அண்ணாவையும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் உங்களையெல்லாம் இப்போ பார்க்கும்பொழுது நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை பெரியாராக பார்க்கிறேன், பேரறிஞர் அண்ணாவாக பார்க்கிறேன், நம்முடைய தலைவர் முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாகத்தான் நான் உங்களை எல்லாம் இங்கே வந்து பார்த்துருக்கிறேன். உங்களோட பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சொன்னாங்க மாதிரி நான் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்க, மழை எப்போ வந்தாலும் மணப்பாறைக்கு வந்தாலும் நான் மழையோடு வரேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் அவர்களும் சொன்னார், நான் வந்து ராசிக்காரன், எப்போ வந்தாலும் மழையோடு வரேன் அப்படின்னு. அது நானாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எங்களுக்கு ராசி மேலெலாம் நம்பிக்கை கிடையாது, நாங்கள் மழையோடு வரல, உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு அன்போடு பாசத்தோடு வந்திருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் கூட என்னோடக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சதுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழான்னு நினச்சேன், ஆனால் நன்றி தெரிவித்ததை விட இங்கே வந்ததுக்கப்புறம் அதிகமான கோரிக்கைகள் வைச்சிருக்கிறீங்க. அதேபோல் இந்த மணப்பாறை தொகுதி மக்கள் அந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைச்சிருக்கிறாங்க, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் சொன்னது போல் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் வேண்டும் அப்படின்றது கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்ல, அடுத்த போட்டி பண்ணுறதுக்குள்ளே நான் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கின்ற போட்டி கண்டிப்பாக தலைவரிடத்தில் எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த உள் விளையாட்டு அரங்கத்துக்கு அமைவதற்கான அந்த பணிகளுக்கு நான் கண்டிப்பாக துணை நிற்பேன் என்பது கூறிக்கொண்டு, அதுபோல் கழக தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்று 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார். அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. கடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் தலைவர்களுக்கு வெற்றினா அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர்கள் மீது நம்முடைய தமிழக மக்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்முடைய தலைவர்கள் தினமும் அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யாமணி மாமா அவர்கள் என்னை தூக்கி வளர்த்தவர், அவர் மகன் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பெருமைப்பட்டிருப்பார், ஆனால் அதை விட பெருமை இன்னொரு பெருமைப்பட்டிருப்பார், அவருடைய உயிர் தோழன் முதலமைச்சராக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் என்பதை நினைத்து பெருமையாக பெற்றிருப்பார். என்னை பார்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இளைஞரணி செயலாளராக நான் என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் பெருமைப்பட்டிருப்பார். ஏன்னா என்னுடைய உங்களுக்கு தெரியும், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கும்பொழுது துணை செயலாளராக தலைவரோடு தமிழ்நாடு முழுக்க பயணித்தவர் பொய்யாமணி மாமா அவர்கள். இன்று அவருடைய இடத்திலே நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதேபோல் இந்த மேடையில் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அருமை அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களும் அண்ணன் நேரு அண்ணன் அவர்களும். எனக்கு இதை விட பெருமை ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா அண்ணன் நேரு அண்ணன் அவர்களும் அண்ணன் பொன்முடி அவர்களும் முத்தமிழர் கலைஞரோடு பயணித்தவர்கள், அவருக்கு கீழே பணியாற்றியவர்கள், நம்முடைய தலைவருக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று அவங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கிறீங்க. என்னை தூக்கி வளர்த்தவங்கன்னா அந்த இந்த 2 பேரும் அவங்க 2 பேரும் ஒன்று தான். எப்படி தலைவர் கலைஞர் எப்படியோ நம்முடைய தலைவர் எப்படியோ அதே மாதிரி தான் நம்முடைய தலைவருடைய இந்த ஆட்சியை இந்தியா முழுக்க பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், உலக தமிழர்கள் அத்தனை பேர் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், அத்தனை அமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ணன் மையநாதன் இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமணியர் இருக்கட்டும், அண்ணன் பொன்முடி அண்ணன் ஆகட்டும், அண்ணன் நேரு அண்ணன் ஆகட்டும், அத்தனை பேர் போட்டி போட்டு கொண்டு, தலைவருக்கு போட்டி போட முடியாது, தலைவரிடத்தில் போட்டி போட முடியாது, இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, கழக மூத்த முன்னோடிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து, அருமை நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமணியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.